பல மேடைகளிலே பல நாடுகளிலே பேசியிருக்கின்றேன். இருந்தாலும் இங்கே வந்து நிற்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த பெருமிதம், அந்த மகிழ்ச்சி, ஓரத்தில் ஒரு பயம் இருக்குது. காரணம் என்ன, அறிமுகப்படுத்தினது வந்து ஐயா அவர்கள், வேறு யாராச்சும் அறிமுகப்படுத்தியிருந்தால் அந்த அதில் பெருமிதம் இருக்குது, ஒரு ஓரத்தில் பயம் இருக்குது. அறிமுகப்படுத்தினதே வந்து ஆசிரியர் அவர்கள் அறிமுகப்படுத்தும் போது, அதுவும் அந்த மூணு தலைமுறை என்னிடம் உட்கார்ந்து ஒவ்வொருவராக கேட்டுக்கொண்டிருந்தார்கள், குடும்பத்தில் அவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று. அந்த மூணு தலைமுறையையும் ஞாபகம் வைத்திருந்து, அவர்கள் எல்லாம் மனதிலே வைத்திருந்து அவர்கள் கேட்ட கேள்விகள், அதனை இப்பொழுது பேசியது நிகழ்ச்சி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சமத்துவத்தை பற்றி, நமது கலாச்சாரம் நமது கொள்கைகள் சமத்துவம் சார்ந்ததுதான் என்பதற்கு பெரிய உதாரணம் நமது இலக்கியங்கள். நீங்கள் இந்த இந்துத்துவவாதிகளை பார்த்தீர்கள் என்றால் தமிழ் இலக்கியத்தை பற்றி பேசும் பொழுது உடனடியாக ஒரு கேள்வியை வைப்பார்கள், இந்த திராவிட சித்தாந்தத்தை சேர்ந்தவர்கள் வளர்க்காத தமிழையா ஆழ்வாரும் நாயன்மார்களும் வளர்க்காமல் விட்டுவிட்டார்கள் என்ற ஒரு கேள்வியை வைப்பார்கள். ஆழ்வாரும் நாயன்மார்களும் நமது கலாச்சாரத்திலே ஒரு பகுதி உடையவர்கள் தான், யாரும் அதை மறுக்கப் போவதில்லை. இருந்தாலும் நமது இலக்கியத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் 3000 வருடங்களுக்கு முன் எழுதிய தொல்காப்பியத்தை பற்றி அங்கே இருந்து தொடங்க வேண்டும். பின்னர் சங்க இலக்கியத்திற்கு வர வேண்டும், சங்க இலக்கியத்தை பற்றி பேச வேண்டும். அதற்கு பின் திருக்குறளை பற்றி பேச வேண்டும். அதற்கு பின் 10ஆம் நூற்றாண்டிலே வந்த இந்த பக்தி இலக்கியத்தை பற்றி பேசினால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதையெல்லாம் 3000 வருட சரித்திரத்தை மறைத்துவிட்டு 1000 வருடங்களுக்கு முன் தான் நமது இனமே தோன்றியது போன்ற ஒரு பொய்யான ஒரு முயற்சியை செய்து அதில் இன்று ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் என்பதே ஒரு பெரிய வருத்தமான ஒரு செய்தி. பலர் எனக்கு தெரியும், என்னுடைய தாத்தாவுடன், என்னுடைய பெரிய தாத்தாவுடன் நீதி கட்சியை ஆரம்பித்த குடும்பங்களிலே, திராவிடக் கழகம் ஆரம்பித்த குடும்பங்களில் இருப்பவர்களின் பேரனெல்லாம் முகநூலில் உட்கார்ந்து கொண்டு இந்தியா எகென்ஸ்ட் ரிசர்வேஷன் என்ற ஒரு முகநூல் குழுமத்தை லைக் செய்து ரிசர்வேஷனை ஒழித்து கட்ட வேண்டும், அது வந்து மிகவும் நமது நாட்டின் வளர்ச்சிக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு விடயம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய தாத்தா நீதி கட்சிக்கு பாடுபட்டவர், நீதி கட்சியில் இருந்தவர்கள். ஆனால் பேரனுக்கோ பேத்திக்கோ எந்தவித புரிதலும் இல்லாமல் ரிசர்வேஷன் தான், சமூக நீதி தான் நமக்கு எதிரி என்ற ஒரு எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த குறிப்பாக இந்த 40-45 வயது இருக்கக்கூடிய அந்த தலைமுறைக்கு அந்த புரிதலை ஏற்படுத்த வேண்டியது நம்மளது கடமை. லண்டனில் நடைபெற்ற ஒரு விழாவிற்கு சென்றிருந்தேன். எனக்கு ஒரு பரிசு கொடுத்தார்கள் அங்கே, அதாவது என்னை வாழ்த்தி அங்கே ஒரு விழா நடத்தினார்கள். அப்பொழுது நான் அவர்களிடம் கூறியது, கடந்த வருடம் ஐயாவிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஐயா கொடுத்த ஒரு அருமையான ஒரு செய்தி, இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அந்த இடைப்பட்ட சாதி என கூறக்கூடிய பேக்வர்ட் கிளாஸஸ், கொங்கு வேளாளர், வன்னியர், முக்குளத்தோர், நாடார் போன்றவர்கள் எல்லாம் நாம் எல்லாம் சத்திரியன் ஆகிவிட்டோம் என்று கூறிக்கொண்டு ஒரு சின்ன கூட்டம் அலைந்து கொண்டு இருக்கிறது. நீங்களெல்லாம் பார்த்துருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள், முகநூலிலே ஜாதி பெயரை வைக்க வேண்டும் என்ற ஒரு சின்ன புரட்சியும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் தமிழகத்திலே யாரும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. 1-2%, 3% இது போன்ற விடயங்களை செய்து கொண்டு இருக்கலாம். இருந்தாலும் இது போன்ற ஜாதிகளெல்லாம் சத்திரியன் என்ற ஒரு தவறான ஒரு பார்வையிலே பார்த்து கொண்டு, நான் கங்கை குல சத்திரியன், நான் அந்த சத்திரியன், இந்த சத்திரியன் என்றெல்லாம் கூறிக்கொண்டு ஒரு சின்ன கூட்டம் அலைந்து கொண்டு இருக்கிறது. இந்த கூட்டத்துக்கு தெரிய வேண்டியது ஒரு சின்ன கதை. அந்த கொங்கு பகுதியிலே ஈரோட்டிலே தன் தந்தையுடன் ஒரு 8 வயது சிறுவனாக தந்தை பெரியார் அவர்கள் ஒரு வழக்கறிஞரை சந்திப்பதற்கு செல்கிறார்கள். செல்லும் பொழுது அந்த வழக்கறிஞர் விஜய ராகவச்சாரியார் என்பவர் ஒருவரை சந்திக்க செல்கிறார்கள். அப்போ சென்று அவரை சந்திக்கும் பொழுது அந்த வீட்டிலே ஒரு சின்ன பெண், இளம்பெண் விளையாண்டு கொண்டிருக்கிறது. அந்த பெண் ஏதோ பலகாரத்தையோ அங்கே விளையாடக்கூடிய அந்த சாமானத்தையோ இந்த குழந்தையுடன் பகிர்ந்து கொள்ளும் பொழுது வீட்டுக்குள்ளே இருந்து வந்த அந்த வழக்கறிஞரின் மனைவி சூத்திர குழந்தையிட போய் நீ எதுக்கு இதையெல்லாம் கொடுத்த என்ற ஒரு கேள்வியை கேட்டு, அது வரைக்கும் 8 வயது 9 வயதான பெரியாருக்கு இந்த சூத்ரன் என்ற வித்தியாசம் எல்லாம் தெரியாமல் வளர்ந்த ஒரு சின்ன குழந்தை பள்ளிக்கு செல்லு கொண்டிருக்கும். இது 1890 இந்த பகுதியில். அதற்கு பின் அந்த பெண்ணை, அந்த சின்ன குழந்தையை அந்த வீட்டுக்கு வெளியே இருந்த கிணற்றுக்கு அருகே அமர வைத்து தலையிலே தண்ணீரை ஊற்றி அந்த குழந்தையை உள்ளே எடுத்து செல்கிறார்கள். பெரியாரும் குழந்தையாக தன்னுடைய தந்தையுடன் வழக்கறிஞரை பார்க்க போகிறார்.
தன் தந்தையே ஒரு சாதாரண மனிதரெல்லாம் கிடையாது. ஈரோட்டிலே ஒரு பெரிய செல்வந்தர், பெரிய வியாபாரி, மூணு நாலு திருக்கோயில்களுக்கு தர்மகர்த்தா போன்ற பெரிய பதவியில் ஈரோடு அரசியலிலும் ஒரு பெரிய பதவியில் இருந்தவர் தான் அவருடைய தந்தை. அந்த தந்தை இவரை கண்டு கூனி குறுகி நிற்பதை பார்த்து மகனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம், நம்ம அப்பா ஏன் போய் இப்படி நிற்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் தந்தை கேட்கிறார் வழக்கறிஞர்கிட்ட, ஐயா அடுத்த வாரம் ஈரோடு முன்சிபல் கோர்ட்டில் நம்ம வழக்கு வருது, ஜெயிச்சிருங்களா? ஆ, அதெல்லாம் ஜெயிச்சிருவோம், ஒன்றும் கவலைப்படாத. இப்படி இரண்டு தடவை மூணு தடவை திருப்பி திருப்பி கேட்கும்போது அந்த பயத்தில் கேட்குறாரு, அவருடைய வழக்கு ஜெயித்து விடுமா அப்படின்னு கேட்கும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அந்த வழக்கறிஞர், என்னை என்ன கவுண்டர்ன்னு நினச்சியாங்கிறார். அந்த வார்த்தையோட அர்த்தத்தை இன்னைக்கு அந்த பகுதியிலே வாழக்கூடிய எங்கள் இனத்தை சேர்ந்த மக்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அந்த வார்த்தை அர்த்தமும் காட்ட முட்டால் படிக்காதவன், முட்டால் என்பதற்கு தான் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இந்த கதையை பெரியார் எப்பொழுது சொன்னாரோ இல்லையோ, 1960களில் அந்த கொங்கு பகுதியிலே அந்த கொங்கு சமுதாயத்திலே இருந்து ஜஸ்டிஸ் கே எஸ் பழனிசாமி கவுண்டர் என்பவர், கொலாநெல்லி குட்டப்பாளையம் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர், ஹைகோர்ட் நீதிபதியாக சமூக நீதியால் ரிசர்வேஷனால் இந்த கட்சிகளெல்லாம் செய்த வேலையினால் அவர் ஹைகோர்ட் நீதிபதி ஆகும் பொழுது பெரியாரை வைத்து பெரியார் தலைமையிலே பரமத்தி வேலூர் என ஒரு ஊரிலே நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு விழா நடக்கிறது, பாராட்டு விழா, ஜஸ்டிஸ் கே எஸ் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு. அந்த விழாவிலே பெரியார் இந்த கதையை எடுத்து கூறி, இப்போ சொல்லுவானா கவுண்டர் நினச்சியானே மை லார்டுன்னு கூப்பிடுவான்ல, எத்தான் சொல்லியிருக்காரு. இப்போ எவனாக இருந்தாலும் எந்த சமூகத்திலே உயர்ந்த பிறப்பாக இருந்தாலும் அந்த ஹைகோர்ட்டுக்குள்ளே வந்தால் மை லார்டுன்னு சொல்லுவீல்ல, இதுதான் சமூக நீதி என்று பெரியார் ஐயா அவர்கள் எடுத்து கூறியிருக்கிறார்கள். இந்த கதையை என்னிடம் மிக பொறுமையாக கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்னால் நமது திராவிட சித்தாந்தத்தின் கொள்கை பரப்பு செயலாளரான மதிப்புக்குரிய எச் ராஜா அவர்களின் புண்ணியத்தால் நான் ஐயா அவர்களை பார்க்க வந்திருந்தேன். வந்திருந்த பொழுது நான் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பேன், ஐயாவை அதிக நேரம் வந்து பார்த்து ஐயாவை தொந்தரவு செய்ய மாட்டேன். வந்து புத்தகங்கள் நிறையா வாங்குவது, ஒரு கணக்கு வைத்திருக்கிறேன், மாதம் 5000 ரூபாய்க்கு புத்தகங்களை வாங்கி எங்கள் ஊரில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், கல்லூரி மாணவர்களுக்கு புத்தகங்களை கொடுத்து கொண்டே இருப்பேன், இதுவே என்னுடைய நோக்கம். இப்படி செய்யும் பொழுது நான் புத்தகம் கடைக்கு வந்திருந்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய சகோதரி அவர்களை நன்றாக தெரியும், பெரிய கூட்டம், அது மட்டுமின்றி அமேசான் ஃப்ளிப்கார்ட்டெல்லாம் புத்தக கவர்கள் நிறைய அடுக்கி வைத்திருந்தது. எப்பொழுதுமே வந்தால் 10 பேர் 15 பேர் இருப்பார்கள், புத்தகங்கள் 5 பார்சல் 6 பார்சல் இருக்கும். என்னாச்சுங்க இவ்வளோ பெரிய இவ்வளோ பார்சல் இருக்குன்னா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம எச் ராஜா வந்து தொடர்ந்து பெரியார் ஐயா பற்றி திட்டி சிலை உடைக்கணும்லாம் சொன்னப்புறம் நிறைய இளைஞர்களுக்கு வந்து யார் இவர், ஏன் இவரை திட்டுறாங்கன்னு ஒரு எழுச்சி வந்துருச்சு, எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் அப்போ தான் நினச்சேன் நம்ம சீக்ரெட் வெப்பனே அவர் தான் போல் இருக்கு, அருமையான மனிதர். இப்படி தொடர்ந்து நான் கூட அது வரைக்கும் முகநூலில் வந்து அதாவது திராவிட சித்தாந்தத்தை பேசுவேன தவிர டைரெக்டாக பெரியாருடைய புகைப்படத்தை வைப்பதோ அதெல்லாம் செஞ்சதில்லை. ஆனால் என்றைக்கு இவர் சொன்னாரோ பெரியாரின் சிலையை உடைக்க வேண்டும் என்று, என்னுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அன்றைக்கி தான் பெரியார் ஃபோட்டோவை மாற்றினேன், நீ உட நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி சொன்னோம். அதனால் அவங்களுக்கு வந்து இன்னும் நம்மளை பற்றி புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய நிறையா பேர் நமது குலதெய்வ கோயிலுக்கு போகிற வழக்கம் இருக்கலாம், நம்ம மசூதிக்கு போவோம், நம்ம வந்து சர்ச்சுக்கு போவோம், அதெல்லாம் இருக்கும். அத்தனையும் மீறி பெரியாரை பற்றி பேசினா அது எல்லாத்தையும் விட்டு போட்டு நம்மளுக்கு ஒரு கோபம் வருது பாருங்களேன், அந்த கோபம் தான் பெரியாருடைய உண்மையான வெற்றி தமிழ்நாட்டில். ஸோ இதை வந்து வேறு எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவரும் புரிந்து கொள்ள முடியாது. அடித்தாவுக்கு நடந்த அநீதியை பற்றி தமிழகத்திலே எந்த மேடைகளை பேசினாலும் அங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஆமான்னு சொல்லி அவங்க வந்து வருத்தப்படுவாங்க. அதை ஒரு சாதிய ரீதியாகவோ அதை வந்து வேறு மாதிரியாகவோ யாரும் எப்படியும் பார்க்க மாட்டாங்க. இதுதான் நம்மளுடைய கலாச்சாரம், நம்ம தொடர்ந்து இதை வந்து நம்ம வச்சுருக்கணும். இது வந்து இன்றைக்கி வந்து நல்ல விடயங்கள் எனக்கு திருச்சியிலே மற்ற மகிழ்ச்சி, திருச்சியில் வந்து நடந்த அந்த கருப்பு சட்டை பேரணி பார்த்திங்கன்னா பெரிய மகிழ்ச்சி. சொல்லப்போனால் நமது கழகமோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகமோ எந்த கட்சியும் முன்னெடுக்காமல் இளைஞர்களாக ஒன்று சேர்ந்து அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம், அதுவும் 22-28 வயசுக்குள்ளே பசங்க பொண்ணுங்க அத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா, மறுபடியும் பெரியாரை இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு நாம் கொண்டு போய் சேர்த்து இருக்கிறோம் என்பதே என்னுடைய நிலைப்பாடு. தொடர்ந்து நாம் வந்து அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இந்த பெரியாரை பற்றி பேசக்கூடியவர்கள், சமூக நீதி பேசக்கூடியவர்கள்லாம் நம்மெல்லாம் அமைதியாக இருந்துக்கிறோம், அது வாட்ஸ்அப் குழுமமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ஒரு கல்யாண மண்டபத்தில் பேசுகிறதா இருக்கட்டும். ஆனால்
ஒரு வில்லங்கமான கருத்தை, ஒரு வெறுப்பு அரசியலை பேசுபவர்கள் தொடர்ந்து எங்கே வேணாலும் நம்ம சொந்த பந்தத்திலேயே வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவாங்க. இந்த சித்தாந்தம் உள்ளவர்கள் கமெண்ட் இருந்துக்குவோம், நம்ம எதுவுமே பேச மாட்டோம். நம்மளும் தொடர்ந்து அதை செய்ய வேண்டும். அவர்கள் சித்தப்பாவாக இருக்கட்டும், பெரியப்பாவாக இருக்கட்டும், மாமாவாக இருக்கட்டும், நம்ம போஸ்டிங் போடுறதை நம்மளும் போட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கருத்தியலில் ஒரு நியாயம் இருக்கும். ஏன் இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப நல்ல விடயங்களை, எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாருத்துக்கும் கல்வி, எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்புன்னு நினைக்கக்கூடிய நம்ம கெட்டவர்கள், ஒருத்தர் மட்டுமே மேலே உட்கார்ந்து கொண்டு நம்மளை எல்லாம் ஆள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சித்தாந்தத்தை பரப்பவன் மெரிட் என்ற ஒரு பேரலை நம்மளை ஏமாற்றி கொண்டு அந்த மெரிட்டுங்கிற வார்த்தையை திருப்பி திருப்பி பயன்படுத்துவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய சாதனையே வந்து இந்த நெடு ஜாதிகள்னு சொல்லக்கூடிய அதர் பேக்வர்ட் காஸ்ட்ஸ், இவங்கள வந்து அந்த மெரிட்னு ஒரு வார்த்தையை நம்ப வச்சுருக்காங்க. ரிசர்வேஷன் தேவையில்லை, ரிசர்வேஷன் வேணும் வேண்டாம். என்னுடைய அத்தை பொண்ணு ஒருவர், பெரிய ஆதரவாளர் நீட்டுக்கு, பிரமாதமான விஷயம், அப்படியே இனிமேல் பாரு அப்படின்னு சொல்லி அருமையாயிரும்னு சொல்லி போன வருடம் அவங்க பொண்ணுக்கு நீட்டில் கிடைக்கல. இப்போ வந்து கோட்டாக்கு ஓட்டிகிட்டு போய் உட்காந்து அந்த அக்காவும் அண்ணாவும் ஒரு வருஷமாக உட்காந்து கண்ணீர் கதையாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, நீட்னால் எப்படி கஷ்டப்படுறேன்னு. இதுக்கும் அவங்க வசதி இல்லாத குடும்பமெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு ஒரு 30-40 ஏக்கர் பொள்ளாச்சியில் தோப்பு இருக்குது. இதெல்லாம் இருந்தும் அப்போ தான் நான் அந்த கதையை சொன்னேன். இது தான் நான் திருப்பி திருப்பி நாங்கள்லாம் உங்கள்கிட்ட சொன்னோம், ஏன் நீட்டை எதுக்கணும், நீட் ஆகாது. இது போன்ற ஒவ்வொரு விடயங்களும் இந்த தமிழ்நாட்டில் வந்து நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எல்லா கழகத்திற்கும் தாய் கழகமான, ஏன்னா ஐயாவுக்கு மட்டும்தான், இந்த இடத்துக்கு மட்டும்தான் எல்லா கட்சி தலைவர்களையும் வர சொல்லக்கூடிய திறனும் திறமையும் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கிறது. வேறு யாரும் வந்து அதை இந்த இடத்துலையும் செஞ்சிட முடியாது. யார் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்கனாலும் எல்லாரும் ஐயா வந்து பார்ப்பாங்க. இந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதையை பயன்படுத்தி இந்த சித்தாந்தத்தை இந்த திராவிட கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும் எல்லா கட்சி, இப்போ ஒன்றும் இல்லை, டிடிவி தினகரன் ஐயா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவங்க டிஜிட்டல் போஸ்டரில் கூட வருங்கால திராவிடமே தான் போடுறாங்க. அவங்க திராவிடத்தை அங்கேயும் யாரும் ஒட்டவில்லை. ஸோ திருப்பி அந்த சித்தாந்தம் போய் சேர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணுமோ தவிர, குறிப்பாக இளைஞர்கள்கிட்ட போய் சேரணும். ஒரு 3 நிமிஷம் ப்ரின்ஸ்னு தம்பி ப்ரின்ஸ் இங்கே இருக்காரு, அவர்கிட்டையும் நான் போன தடவை சொல்லிகிட்டு இருந்தவர், 3 நிமிஷம் இருக்கிற வீடியோஸ் பண்ணணும். இப்போ நான் சொன்ன கதையை எடுத்துக்கங்களேன், ஈரோடில் நடந்த கதை, உண்மையான கதை. அவர்களுடைய மகனை கூட ஐயாவுக்கு தெரியும், ஜஸ்டிஸ் கேபி சிவசுப்ரமணியம்னு இங்கே தான் இருக்காங்க இப்போ சென்னையில். ஸோ அந்த கதையெல்லாம் எடுத்து ஒரு 3-5 நிமிஷம் வீடியோஸாக இந்த சமுதாயத்துக்கு போனால் தான் அந்தந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க, ஓ இந்த சமூக நீதினால இதனால் தான் நம்ம வந்து எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 100 வருஷத்துக்கு முன்னாண்ட தமிழ்நாடு எப்படி இருந்தது, நம்ம எப்படி அகதிகளாக எத்தனையோ நாட்டுக்கு பர்மாவிலே போய் ரயில்வே போடுவதற்கு, கரும்பு வெட்டுற தொழிலாளியாக, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தொழிலாளியாக, இப்படி எல்லாம் பல பேர் நம்ம வந்து எப்படி புலம்பெயர்ந்து போனோம். இன்று எவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை இந்த திராவிட அரசியலால், ஐயா பெரியாரால், நீதி கட்சியால், திராவிட கழகத்தினால் நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இந்த சித்தாந்தத்தை மறுபடியும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். அந்த முயற்சியில் ஐயாவுடன், கழகத்துடன் நான் கண்டிப்பாக கூட இருப்பேன் என்று கூறி என்னை இங்கே அழைத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியார் இல்லாமல் நாம் இல்லை, இந்த உடை இல்லை, இந்த மேடை இல்லை, நாவிற்கு மொழி இல்லை, விரலுக்கு எழுத்து இல்லை, நமக்கு யாரும் அடிமை இல்லை, நாம் யாருக்கும் அடிமை இல்லை. இப்படி ஒரு நிலையை நமக்கு உருவாக்கியவர் பெரியார். சென்ற 100 ஆண்டில் அவர் உழைத்த உழைப்பின் விளைச்சல் தான் நாம், அதுவன்றி நாம் எதுவுமே இல்லை என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. தினமும் நம்மை தோலுரித்து தோலுரித்து நாம் ஒரு புதிய மனிதராக பிறப்பதற்கு மூத்த தந்தையாக இருந்தவர் பெரியார் என்று சொல்ல வேண்டும். ஆனால் நாம் எல்லோரும் அந்த தூரத்தை வந்து எட்டிவிட்டோமா என்றால் அப்படி இல்லை என்றுதான் நாம் நமது விமர்சன பார்வையாக வைக்க வேண்டும். 2000 BC, அதாவது கிமுவிலிருந்து தொடங்கி ஆரியர்கள் வருகையை ஒட்டி இவ்வளவு காலங்களும் நாம் எப்படி அடிமைப்படுத்தப்பட்டோம், ஒடுக்கப்பட்டோம் என்பதையெல்லாம் கணித்து கருத்தாய்ந்து அதற்கு எவ்வளவு தொலைநோக்கு பார்வையை, பாதையை முன்வைக்க முடியும் என்று இயங்கியவர் பெரியார். நம்மிடம் இன்று என்ன கடமை முன்னிருக்கிறது என்றால், நாம் எல்லோரும் பெரியாராக வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. நாம் இன்று என்ன நிலையில் இருக்கிறோம் என்றால், நாம் எதிர்கருத்து வைப்பவர்களாகத்தான் இருக்கிறோம். அரசியல் ரீதியாக, சமூகவியல் ரீதியாக யாரெல்லாம் நம்மை எதிர்க்கிறார்களோ, ஒடுக்குகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லும் நிலையில் தான் இருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மையமான, முதன்மையான ஒரு வெளியாக பெரியார் சிந்தனையை ஆக்குவதில்
நாம் எங்கேயோ தேங்கி போய்விட்டோம், இதில் சுகம் கண்டுவிட்டோம் என்ற மனநிலை எனக்கு எப்பொழுதும் தோன்றுவதுண்டு. இந்திய அளவில் பார்த்தோம் என்றால் இந்த சாதிமயமான நாட்டில் எல்லா மாநிலங்களிலும் அடிப்படையான போர் வீரர்கள், செயல் வீரர்கள் எல்லோருக்கும் முன்னுதாரணமாக இருப்பவரும் பெரியார். எப்படி இந்த பெரியார் உருவானார், எப்படி மற்ற மாநிலங்களிலிருந்து தமிழ் மாநிலம் வந்து வேறுபட்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், அவர் தன்னுடைய பார்வையை அகழ்ந்து ஆராய்ந்து முன்வைத்த ஒரு வடிவம். இன்றிலிருந்து இன்னும் 200-300 ஆண்டுகள் வரை நாம் பெரியாரை நம் பாதையில் இழுத்து செல்ல முடியும். அந்த அளவிற்கு பெரியார் வந்து பறந்து ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் சிந்திப்பவராக இருந்தார். நான் வந்து அடிப்படையில் சித்த மருத்துவர். அங்கிருந்து தான் எனது கடவுள் மறுப்பு உணர்வு உருவானது. நான் எழுத வந்த பொழுது கடுமையான சர்ச்சைகள், எதிர்ப்பு எல்லாம் உருவானது. என்னை ஒரு எழுத்தாளர் கேட்டார், இன்னும் 10 வருடம் கழித்து நீ இந்த தமிழ் சமூகத்தில் எழுதுகிறாயா என்று நான் பார்க்கிறேன் என்று என்னிடம் சூளுரைத்தார். அப்பொழுது நான் அதை பர்சனலாக எடுத்துக்கொள்ளவில்லை, அந்தரங்கமான ஒரு விஷயமாக, எனக்கேயான ஒரு விஷயமாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை. எந்த பெண் எழுத வந்திருந்தாலும் இந்த சமூகம் அந்த கேள்வியை தான் முன்வைத்திருக்கும் என்று எனக்கு நன்றாக தெரியும். அந்த பாதையில் என்னுடன் துணை நின்றவர் பெரியார். மீண்டும் மீண்டும் இது குட்டிரேவதியாக மட்டுமில்லாமல், எந்த ஒரு பெண் இந்த நிலையில் எழுத வந்திருந்தாலும், அவள் தன் வாய்மொழியை முன்வைத்திருந்தாலும், எழுத்து மொழியை முன்வைத்திருந்தாலும், இதே கேள்வியைத்தான் அந்த பெண் சந்தித்திருப்பார் என்ற உணர்வு ஓங்கியதும் என்னுடைய பார்வைகள் முற்றிலும் மாறின. இந்த விருது என்பதை நான் அங்கீகாரம் என்று பார்க்கவில்லை. அங்கீகாரத்திற்கு எதிரானவள் நான். புத்தர் 2 விடம் சொல்லுவார், கௌதம புத்தர், ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமானது அவனுடைய தனிப்பட்ட திறமையும் தியான அறிவும் என்று சொல்வார். தியானம் என்றால் நீங்கள் யோகா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம். எந்த விஷயத்தில் நாம் ஈடுபடுகிறோமோ அந்த விடயத்தில் கூர்மையாக ஒருமனப்பட்டு வேலை செய்வதை புதர் முன்வைக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும் தனிப்பட்ட திறமையை அதை ஒரு பரவலான வெளிச்சமாக ஆக்குவதில் ஒரு மனிதன் முற்றிலும் ஈடுபட வேண்டும் என்பதை முன்வைப்பார். அந்த வழியில்தான் பெரியார் தன்னை தனி மனித நிலையிலிருந்து ஒரு பொது மனித நிலைக்கு கொண்டு வந்தார் என்று சொல்ல வேண்டும். என்னுடைய பெரிய எனக்கு நிறைய கனவுகள் உண்டு. அதில் அடிப்படையான 2 கனவுகள் வந்து சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் ஒன்று உருவாக வேண்டும். இன்னொன்று, இதை பெரியாரே செய்திருக்கிறார், கருணாமிரத சாகரத்தை அவர்கள் குறிப்பிட்டது போல தமிழ் இசை மாநாடு, தமிழ் இசை பற்றிய உரையாடல்கள் எழுந்த பொழுது பெரியார் தான் முதலில் தமிழ் இசை மாநாட்டை தமிழகத்தில் நிகழ்த்தினார். இப்படி நமது இரு கண்களாகவும் இருக்கும் தமிழ் மருத்துவத்தையும் தமிழ் இசையையும் பேணுவதில் நாம் பின்தங்கிவிட்டோம். நமது திறமையை அதில் நாம் வந்து செயல்படுத்தாமல் நாம் இன்றும் பெருமை பேசுபவர்களாக இருக்கிறோம். நாம் ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்திய அளவில் நாம் கருப்பர் சமூகம். நாம் ஓடி வர வேண்டிய தூரம் இதுவல்ல, இன்னும் ஆண்டாண்டுகளாக ஓட வேண்டியிருக்கிறது. 2000 கால ஒரு இருள் போர்வையை நாம் விலக்கிவிட்டுத்தான் இந்த மேடையில் வந்து நிற்கிறோம். பெரியார் என்ற பெயரை நாம் நாவால் உச்சரிக்கிறோம். இது போதாது, இன்னும் நாம் செல்ல வேண்டிய தூரங்கள் கடுமையாக முன்னிற்கின்றன. குறிப்பாக கலை இலக்கிய பண்பாட்டு வெளியில் நமது திறமைகள், நமது முயற்சிகள் எதுவுமே வெளிப்படவில்லை என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, தமிழின் அறிவியல் பார்வைகள் எதுவுமே நம்மிடம் இல்லை. நாம் ஒரு அளவிற்கு வந்த பிறகு நம்மிடம் வந்து ஒரு தன்னிறைவு பெற்றுவிட்டோமோ என்ற ஒரு மனநிலை உருவாகிறது. இதிலிருந்து எப்படி வெளியேறுவது, எப்படி பெரியாரை நாம் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது? சென்ற நூற்றாண்டின் தலைவராகத்தான் பெரியார் இருந்தார். இந்த நூற்றாண்டின் தலைவராக நாம் எல்லோரும் மாற வேண்டும். பெண்கள் எல்லோரும் எழுத வர வேண்டும். வாசிப்பும் எழுத்தும் நம் இருக்கண்களாக மாற வேண்டும் என்ற என் கோரிக்கையை முன்வைத்து கொண்டு இந்த அவையில், பெரியவர்கள் நிறைந்த இந்த அவையில் பெரியார் விருதை பெறுவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என் தலை வணங்குகிறேன். நன்றி. மலேசியா பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியார் அவர்கள் 1929, பிறகு 1954 வருகைக்கு பிறகு அமைக்கப்பட்ட ஒரு முக்கியமான அமைப்பு மலேசிய திராவிட கழகம். 1946 அதன் அமைப்பு கூட்டம் கோலாலம்பூரில் நடைபெறும் போது பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அது முக்கியமான ஒரு தீர்மானம், பொங்கலை ஒரு பொது விடுமுறையாக அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்போது நாடு சுதந்திரம் பெறாத நிலையில், மலேசிய நாடு சுதந்திரம் பெற்றது 1957, ஆனால் நாம் தீர்மானம் போட்டது 46. ஏற்கனவே 10 ஆண்டு நாடு சுதந்திரம் அடைவதற்கு 10 ஆண்டு முன்பாகவே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி
அந்த தீர்மானத்தை அப்போது இருந்த காலனித்துவ ஆட்சியாளருக்கு வழங்கப்பட்டது. நான் கடந்த ஆண்டு மலேசிய பழஞ்செடி காப்பகத்துக்கு சென்று பல்வேறு கடிதங்களை, பழைய கோப்புகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்போது 1946 மலேசிய திராவிட அனுப்பிய தீர்மானங்களின் அந்த கோப்புகளை நான் பார்க்க நேரிட்டது. அதில் சில குறிப்புகளை வைத்திருக்கிறார்கள். தீபாவளிக்கு பதிலாக பொங்கலை கொண்டு வந்தால் இங்கே உள்ள தமிழர்கள்லாம் ஏற்பார்களா அல்லது எதிர்ப்பார்களா என்று அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பம். ஆகவே அப்போதெல்லாம் உள்ள நிலையில் அரசாங்கத்தில் வெள்ளைக்கார ஆட்சி நடக்கும்போது சரியான ஆட்கள் அங்கே இல்லை, தமிழர் இல்லை. அவர்கள் ஆலோசனை கூறுவதற்கு அப்படி ஒரு சரியான சூழ்நிலை நமக்கு அமைந்திருந்தால் மலேசியாவிலே தீபாவளிக்கு பதிலாக பொங்கல் தான் பொது உடம்புறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அது நமக்கு கை கிடைக்காமல் போனது. அதன் பிறகு 2000 பல்வேறு அமைப்புகள் எல்லாம் கூடி பொங்கல் திருநாளை பொது உடம்பராக அறிவிக்க வேண்டும் என்று அப்போது கலைஞர்களுக்கு தீர்மானத்தை அனுப்பினார்கள். கலைஞர் அவர்களும் மிகவும் பாராட்டி மலேசியா நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்று மிகவும் பாராட்டினார்கள். ஆனால் இந்த ஆண்டு மலேசியாவிலே இருக்கும் மலாக்கா மாநிலத்தில் அந்த மாநில அரசாங்கம் இந்த அரசாங்கத்தில் வேலை செய்யும் இந்திய தொழிலாளர்களுக்கு பொங்கலை பொது உடமையாக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் மலாக்கா மாநகரத்தை சிறப்பான முறையில் அலங்கரித்து எல்லோரும் பாராட்டும் வகையிலே செய்திருக்கிறார்கள். அவை வருங்காலத்தில் மலேசியாவில் தொடர்ந்து நம்முடைய கோரிக்கைகள் வைக்கப்படும். பொங்கலை ஒரு பொது உடமையாக அறிவிப்பதற்கு பொது அமைப்புகள் மலேசிய திராவிடம் தொடர்ந்து பாடுபடும் என்று தெரிவித்து கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சமுதாயத்தில் எங்கே போனாலும் வந்து அடி வாங்குவோம். எனக்கு அடித்தட்டு முக்கலாச்சே, அதனால் அடி தான் வாங்கி ஆகணும். அதனால் அது தொடர்ந்து வந்தது. இன்கம் டேக்ஸில் வந்தது அங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏறு தான். நான் ஸ்டெனவாக போய் சேர்ந்தேன், ஓரமாக உட்கார வச்சுருப்பான் என்னட்டு என்னமோ. அப்படியே வந்து ஒரு வழியாக மேலே வந்துட்டேன். அதெல்லாம் இப்போ எழுதுறேங்கன்ட்டு இங்கே ஐயாவின் மேல் விருது வரும்னு எனக்கு நிச்சயமாக தெரியாது. ஏன்னா ஐயாவும் நமக்கு தெரியும், தெரியாதவங்க ஐயா அவங்க வந்து நமக்கு தெரியாதவங்க நம்மளை தேடி வந்து கொடுக்குறாங்கன்னா நான் என்னத்தை சொல்கிறதுன்னு முதல்ல ஷாக் ஆகிடுச்சிது. எனக்கு நம்பவும் முடியல எனக்குன்ட்டு. அப்புறமா ஐயா இதுக்கு முன்னாடி எழுதின கடிதத்தில் கையெழுத்தெல்லாம் பார்த்தேன். ஏன்னா வேறு யாராவது இதுமாரி எழுதியிருக்காங்களான்ட்டு. ஏன்னா இன்கம் டேக்ஸ் ஆச்சே பார்த்தா ஐயா தான் கையெழுத்து போட்டிருக்காரு, அதே லெட்டர் பேடு தான். அதுமாரி தெரியாதவங்களுக்கு கொடுக்குற வருதுங்க. ஏன்னா இது வரலையும் தெரிஞ்சவங்க தான் எனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே ஒரே ஒரு திருக்குறளை சொல்கிறேங்க. காதலர் தூதோடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன் கோல் விருந்துன்னு முடிப்பார் வள்ளுவர். பாருங்கள், கனவில் தூது வருது அவளுக்கு, தலைவிக்கு. அவள் என்ன செய்கிறா, திருப்பி அவனை வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது, அவளுக்கு என்ன செய்யணும், விருந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுபோல் இந்த விருந்து என்று நான் முடித்திருப்பேன். ஒரு கவிதையாக என்னுடைய கதையை சொல்லிவிடுகின்றேன். பெரியார் விருது. ஓய்வன பதவி பணியும் முடிவோ, ஓய்வன பதவி பணியும் முடிவோ, ஆய்மலை அறிவோ அறிவிலை உழைப்பே பாய்விரி தமிழில் பயின்றிடலானே ஓய்விற்கு பின்னும் உண்டொரு கடனே, ஓய்வுக்கு பின்னும் உண்டொரு கடனே, பாவலராக பாமழை நூலாய் காவலரானேன் காவலரானேன் கனிமொழி தமிழே, கோவணம் அறியா கோவணம் அறியா கொள்கை மதத்தார் காவன கயமை, கடிந்தேன் வாய் பூவனம் போற்றும் பொய்கை தமிழன், பூவனம் போற்றும் கொள்கை பொய்கை தமிழன், ஆவணம் எங்கள் ஆறுயிர்குரலே
சீவன பூநூல் செய்தொழில் மடமை தேவம் தீக்குழே திராவிட நடிமை அடிமை தலையை அடியோடொழித்த மடமை மடிமை அறியா மானத்தாடி மடிமை அறியா மானத்தாடி மடிப்பொடியாக மண்ணில் போரே தடையுடை மன்னன் தந்தை பெரியார் தடையுடை மன்னன் தந்தை பெரியார் சாமி இருந்தா இருப்பது எங்க ஆமை அவரம் ஆக்கியது என்ன மாமிய வணங்கா காமுக கடவுள் ஊமை மொழியர் நொய்மனம் என்றார் வைக்கம் வீரர் வாழ்ந்தது சிறையே வைக்கம் வீரர் வாழ்ந்தது சிறையே ஆக்கிய பாதை அனைத்தும் இயல்பே ஆக்கிய பாதை அனைத்தும் இயல்பே நா கூட நோக்கு சுதந்திர பெண்ணே நா கூட நோக்கு சுதந்திர பெண்ணே வாக்கு வேண்டா வையக வேந்தே தந்தை பெரியார் வாக்கு வேண்டா வையக வேந்தே பெரியார் விருது பேரது மரிதே தருவார் பெறுவார் பெருமையும் அதுவே இருந்தும் ஐயம் பெறுவது யாமே விருந்து இதுவோ வேண்டாதார்